ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சோப்பு டப்பா வச்சு சூப்பராக ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சோப் கவர் எடுத்திருக்கிறேன் சோப் கவர் இன்னையொன்று இல்லாததனால மெடிசனோட கவருமே நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் சோப் கவர் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா நான் எந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நீங்களுமே மார்க்கிங்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பாக்ஸ்லையுமே இதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடு கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் ரெகுலராக அப்லோட் பண்ணுற எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடையும் நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சென்டர் போர்ஷன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு சைட் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஒட்டிக்க போகிறோம் அனதர் சைட் வந்து உள்ளாடி பிக்சர் இன்சர்ட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது நீங்கள் இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே இருக்கும் நிறைய ரியூஸ் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம் அண்ட் வந்துட்டு கார்ட்போர்ட் கிராஃப்ட்டு கிளே கிராஃப்ட்டு பார்பியோட டால் ஹவுசஸ் அந்த மாதிரி மேக் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் நீட்டாக ஒட்டிக்கோங்க இந்த கம் ஒட்டும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஒட்டிக்கோங்க ஃபெவிகால் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது அப்புறமா உள்ளாடியுமே நம்ம நல்ல கம் போட்டு ஒட்டிக்கணும் சைடில் கொஞ்சம் பீசஸ் இருக்கும் இல்லையா ஸோ அந்த பீஸஸையுமே நீட்டாக நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை இந்த கம்மில் ஒட்டலை அப்படின்னா க்ளூ கன் கூட யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போது இந்த இடத்துலையுமே நிறைய க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒட்டி அப்படியே பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து ஸ்டிஃபாக நின்னுக்கும் நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பிளாக் கலரில் நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைட் தவிர மீதி மூணு இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறேன் ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சின்ன ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் ஒட்டி இந்த அளவுக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக உள்ளாடி ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதை நம்ம ஒரு ஃப்ரேம் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் ஸோ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த சைடு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நம்ம வந்துட்டு ஒரு டிசைன் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி எல்ஓ விஈ அப்படிங்கிற லெட்டர்ஸை வந்து கொஞ்சம் ஸ்டைலாக நான் வந்துட்டு வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதுலேயுமே ஃபுல்லாக பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரேம் கூட வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம் நான் அரேஞ்ச் பண்ணும்போது இடையில கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன் இல்லையா ஸோ அந்த கேப்ஸில் தான் இந்த லெட்டர்ஸை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணுறேன் இல்லையா ஸோ அதே மாதிரி ரெண்டு ரெண்டு பாக்ஸஸ்க்கு இடையில இந்த லெட்டர்ஸை நீங்கள் நீட்டாக ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக அழுத்தம் கொடுத்து ஒட்டிக்கோங்க அப்போ தான் கடையில் வாங்குகிற ஃப்ரேம் மாதிரியே கிடைக்கும் பேஸ்டாக போன ஒரு சோப்பு டப்பாக வச்சு இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை கிஃப்டாக கொடுத்துக்கலாம் உங்கள் வீட்லேயே மேக் பண்ணி இதை வாலில் ஹேங் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாலில் ஹேங் பண்ணும்போது இதுக்கு டபுள் சைட் செலோட்டேப் ஒட்டிக்கோங்க இந்த பிக் பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்துச்சு இல்லையா ஸோ அதில் வந்து நான் கொஞ்சமாக கோட் மாதிரி எழுதிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எல்லாத்தையுமே இதில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாலில் ஈஸியாக ஹேங் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்புகிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய நம்ம சேனலில் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ